ஜல்லிக்கட்டுக்காக போராடிய மெரினா கடற்கரையில் நியூஸ்டே தொலைக்காட்சி ஜல்லிக்கட்டு போட்டிகளை எல்இடி திரை மூலம் நேரலையில் ஒளிபரப்பியது. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர். 2017 தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதிக்க கோரி லட்சக்கணக்கான இளைஞர்களும் பொதுமக்களும் சென்னை மெரினா கடற்கரையில் திரண்டு போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரையில் எல்இடி திரை மூலம் நியூஸ்டே தொலைக்காட்சி நேரலை செய்தது. இதனை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டதுடன் ஜல்லிக்கட்டு போராட்ட நிகழ்வுகளை நிகழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தனர். சும்மா இங்கே அஷ்டலக்ஷ்மி டெம்பிள்காக டெம்பிள் பார்க்குறதுக்காக வந்தோம். இப்போ பீச்சில் இங்கே ஜல்லிக்கட்டு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் வேறு. சின்ன வயசுலலாம் ஜல்லிக்கட்டு ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா நடக்கும். ஸோ இப்போது சில பிரச்சனைனால போன வருஷம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாகி ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி நம்ம யுனைட்டியை நம்ம வந்து காமிச்சோம். ஸோ எகெயின் இது ஸ்டார்ட் ஆனதுக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ. நாங்கள் பள்ளியிலேருந்து சென்னை வந்திருக்கோம் மேல்மருவத்தூர் டூர் போக. இங்கே வந்து அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வெளியே பீச்சோ உட்காந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட பேசிகிட்டு இருக்கப்போ இங்கே ஜல்லிக்கட்டு விஷுவல் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு இதுவரையும் நாங்கள் நேரில் பார்த்ததில்லை. இப்போ இங்கே பார்த்தது ஓரளவு ஹாப்பியாக இருக்குது. நியூஸில் வந்து ஜல்லிக்கட்டு பார்த்தோம். அப்போயே சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஜல்லிக்கட்டு வந்துச்சு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்ததில்லை. இப்போ நான் வந்து டிவியில் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் நிறைய போராட்டம் பண்ணாங்க. அப்படின்னா என்ன, நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ ஜல்லிக்கட்டுன்னு ஒரு வந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இதுதான் ஜல்லிக்கட்டான்னு நான் பார்த்தேன். இதே நியூஸில் நான் பார்த்தேன். ஜாலியாக இருந்துச்சு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.